ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. வெளியே வர முடியல பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப செம்ம மழை. உங்கள் ஊர்லலாம் எப்படி பெஞ்சதுன்றதை சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி இறால் தொக்கு வந்து பண்ணியிருக்கோம், நண்டு வந்து பண்ணியிருக்கோம், நண்டு தொக்கம் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே வந்து சாப்பிட்ண போல இருக்கு இல்லையா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா பெப்பர்லாம் அதிகமாக போட்டு செஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் வந்து பண்ண போகிறோம். என்னடா தக்காளி விற்கிற ரேட்டுக்கு நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறீங்களான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ எடுத்தே வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஒரு டைம் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம், அந்த இடத்துல எடுத்த இந்த ஒரு வீடியோ தான் இது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனப்போ எடுத்த வீடியோ இது. 1 கிலோ ரைஸ் வந்து போட்டிருந்தோம் பாருங்கள். இது நல்லா வந்து 1/2 hour வந்து ஊற வச்சிடலாம், நல்லா நீல நீளமாக இருக்குது, நல்லா பிரியாணி ரைஸ் தாங்க அது. நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால அங்கேயே வந்து எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழை வந்து இப்போ பெஞ்சது தாங்க, அந்த மழை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதுனால மழையோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இந்த கிளிப்பிங் வந்து போட்டிருந்தேன், அந்த மழை பெய்கிற கிளிப்பிங் வந்து போட்டிருந்தேன். நல்லா ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வந்து செஞ்சுருந்தோம். இது கூட வந்து நெய் வந்து சேர்த்துருந்தோம், ஆயிலும் வந்து சேர்த்துருந்தோம், ரெண்டும் வந்து சரிசமமாக வந்து சேர்த்துருந்தோம். அந்த வாசனைக்காக பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அந்த அன்னாசிப்பூ, ஏலக்காயெலாம் வந்து சேர்த்துருந்தாங்க. இது செய்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் தான் செய்கிறாங்க, நான் வந்து வீடியோ தான் எடுத்திருந்தேன். பச்சை மிளகாயை வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாயை வந்து முழு பச்சை மிளகாயை வந்து போட்டுட்டோம். தக்காளி வெங்காயத்தையும் வந்து ஒன்று சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதனுடைய டீட்டெயில் ரெசிபி வேணும், தக்காளி பிரியாணி, தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோ நம்மளுடைய சேனல் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வெங்காயம் தக்காளியில் வந்து சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் வந்து நல்லா அலசிட்டோம், நல்லா வந்து சேர்த்துக்கிட்டோம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து போட்டிருந்தோம், டக்குன்னு வேலை வந்து சீக்கிரமாக ஆகிறதுக்காக தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தோம். டக்குன்னு வந்து அளவு தண்ணி வந்து அளந்து இன்னொரு பக்கம் வந்து காய்ச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பண்ணியிருந்தோம். இந்த டைமில் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறோம், மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட ஸ்மெல், அந்த ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க பாருங்கள், நல்லா கிரேவி வந்து சூப்பராக, நல்லா தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வந்து குழஞ்சி வந்த பிறகு அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறாங்க, அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க. 1 கிலோ அரிசிக்கு நாங்கள் வந்து அளந்தது பார்த்திங்கன்னா 2 கப்பு வந்து அரிசி வந்து வந்திருந்தது, அதில் வந்து 4 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். 1:2 வந்து சேர்த்துக்கோங்க, அது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க, அதையும் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இடையில வந்து கலரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா வத்தின பிறகு நல்லா தம் மருந்து போட்டு நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிருக்கும் நமக்கு.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வாசமாக இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா கம கமனு நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி வாசனையும் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு கூட அந்த நண்டு தொக்கு இறால் தொக்குலாம் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூட வந்து முட்டை ஃப்ரையை வந்து பண்ணியிருந்தோம். நல்லா முட்டையை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வந்து எங்கள் நாத்தனார் தான் வந்து செஞ்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா, எண்ணெய் வந்து போட்டிருக்காங்க, உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் சில்லித்தூள் வந்து சேர்த்துருக்காங்க, பெப்பர் வந்து மெயினாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான் இது. இது சாதாரண சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு கூட இந்த முட்டை ஃப்ரை வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். எக் ஃப்ரை வந்து செம்மையாக இருந்துச்சு, அது சொல்லவே வேணாம், ரொம்ப கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு கொடுத்துருந்தாங்க. அதையே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து மீன் குழம்பு ரெடியாகிருந்தது. கடைசியாக நண்டு தொக்கு இறால் தொக்கு கூடலாம் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா ஸ்வம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. இறாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தக்காளி சாதம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.